பூசணிக்காயை கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ பூசணிக்காயை ஆவியில் வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, காய் வெந்துருச்சு, அடுப்பை நிறுத்திட்டேன். எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க உடச்சி எப்படி பூவாட்டம் நசுங்குது. இப்போ இந்த பூசணிக்காயை தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வெங்காயத்தை போட போகிறப்பேன், நீங்கள் மிளகாய் மிளகாய் காரத்துக்கு போட்டுங்க. நான் மிளகு இடித்து போட வச்சுருக்கறனால அப்போ போட போகிறது கிடையாது. கறிப்பில் இருந்தால் நீங்கள் கறிப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வணங்கட்டும். நான் வெங்காயம் வணங்கிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் போடுறேன், கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூசணிக்காயை வணக்கியில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எக்காரணத்தை கொண்டு கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க, பூசணிக்காய் பழிஞ்சு போயிடும். பூசணிக்காயை அப்படி துண்டு துண்டாக பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட்றதான் டேஸ்ட்டாக இருக்கும், பழிஞ்சிட்டா நல்லா. நான் இதில் கறிவேப்பிலை, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு இடித்து வச்சுருக்கேன். நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மிளகு, சீரக, கறிவேப்பிலை, பூண்டை உள்ளே போட்டு குளுக்க போகிறேன். குண்டா ரெண்டு இந்த கைப்பிடியை பிடிச்சி குலுக்கி தான் கலக்க போகிறேன். உப்பு இனிமேல் தான் போட போகிறேன். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. உப்பெல்லாம் போட்டு குளுக்க வேண்டியதுதான், குளிக்க வச்சு தான் நம்ம இதை கலக்கணும். போதும், அப்படியே மூடி வச்சிடலாம். பூசணிக்காய்க்கு இனிப்பு சேர்த்துவாங்க, நான் இனிப்பெல்லாம் எதுவும் சேர்த்துலங்க, சேர்த்தாமலே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவையான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.